கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஜீசஸ் இஸ் குட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் கூட குணமாக்கும் இயேசு, குணமாக்கும் இயேசு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். இதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் வசனம் 10-16 முடிய. லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் வசனம் 10-16 முடிய. இங்க கூனியான பெண்ணை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த கூனியான பெண் 18 வருஷமாக அவர்கள் கூனியாகவே இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படியாக இந்த இடத்துல வாசிக்கிறோம்? 13 அதிகாரம் 10 வசனம் வந்து நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஆமாங்க, இந்த இடத்துல யூதேயா பட்டணத்துல ஒரு ஜெப ஆலயத்துல அனுராக இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார், போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே ஜெப ஆலயத்துல 18 வருஷமாக கூணமாகவே கூணியாகவே இருக்கிற ஒரு பெண் அந்த ஜெபாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. அப்படியானால் இந்த கூணியான பெண்ணுடைய இந்த பலவீனம் அது எப்படி வந்திருக்கும் என்று சொன்னால், வசந்த வேதாந்தத்தில் பின்னாடி வாசிக்கும் போது நம்ம அதுக்கு சரியான பதிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பதிவில் குணமாக்கும் இயேசு பதிவில் நான் சொல்லும்போது, வியாதி சில நேரங்களில் பாவத்தினால வருகிறது என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அது முற்றிலும் உண்மை. சில நேரங்களில் நம்மளுடைய சரீரங்களில் வியாதி வருவதற்கு காரணம் நம்முடைய பாவம், மறைமுகமான பாவம். இந்த பாவத்தை நாம் ஆண்டவரத்தில் அறிக்கை செய்தால், கர்த்தர் நம்மை மன்னிக்கும் போது, பாவம் நம்மளை விட்டு நீங்கும் போது, வியாதியும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்லி கடந்த பதிவிலே நான் சொன்னேன். இப்பொழுது அதாவது அந்த கடந்த பதிவில் சொன்னது முற்றிலும் உண்மை. அதே போல இன்னொரு உண்மையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னால், இந்த நாளில் இங்கே வாசிக்கிறோம், இந்த கூனியான பெண் அவங்களுக்கு இந்த பலவீனம் எப்படி வந்தது, இந்த பலவீனத்திலிருந்து எப்படி அவங்க விடுதலை அடைய முடியும் என்பதற்கு இங்கே சரியான பதிலாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன கூறப்பட்டிருக்குதுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் 15 வசனம் 16 வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் அவளுக்கு பிரதியுத்திரமாக, அதாவது என்னன்னா, இந்த இடத்துல ஜெபாலிய தலைவன் கேட்கிறான், இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த கூனியான பெண்ணை விடுதலையாக்க போகிறேன் என்று சொன்ன உடனே ஜெபாலிய தலைவன் கேட்கிறான், ஓய்வு நாளில் எப்படி அவங்களை குணமாக்க முடியும், ஓய்வு நாளில் குணமாக்க கூடாது என்று சொல்லி யூதர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் இயேசு சொல்றாரு, யூதர் இந்த இடத்துல சொல்றாரு, யூத தலைவனுக்கு, அந்த ஜெபாலிய தலைவனுக்கு சொல்றாரு, ஓய்வு நாளில் நான் குணமாக்க போகிறேன். சூப்பராக சொன்னார். 15 வசனத்தில் கர்த்தர் அவருக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதயாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அழுத்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டியிலிருந்து அழுத்து விட வேண்டியதில்லையோ அப்படின்னு சொன்னால், ஒரு எருதோ ஒரு கழுதோ ஓய்வு நாளில் அது தொழுவத்திலிருந்து நீங்க அழுத்து கொண்டு போகிறது இல்லையா, தண்ணீர் காட்டுகிறது இல்லையா அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு எருது கழுதுக்கு இருக்கிற அந்த ஒரு அந்த மதிப்பு கூட ஒரு மனுஷனுக்கு இல்லையா என்ற மாதிரி ஆண்டவர்கள் கேட்கிறார். அப்ப இந்த வாசிக்கிறோம், சொல்றாரு, இந்த குணமான பெண், அந்த 18 வருஷமா இருக்கிற அந்த குணம் எப்படி வந்தது என்று சொன்னால், அது அவர்களுக்கு தற்செயலாக வந்தது அல்ல.
விபத்து மூலமாக ஆபத்துக்கள் மூலமாக வந்ததல்ல இல்லது எங்கயாவது வந்து மற்ற காரியங்கள் மூலமாக அல்லது பரம்பரை சாபத்தின் மூலமாக வந்ததாகவும் இங்க சொல்லப்படவில்லை இங்க முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டது என்னன்னா இந்த பெண்ணுக்கு 18 வருஷமாக பிசாசு கட்டி வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவங்க நல்லா இருந்திருப்பாங்க நல்லா நடந்திருப்பாங்க சரீரம் நன்றாக இருந்திருக்கும் எல்லாரையும் போல நல்லா நடந்திருப்பாங்க ஆனால் பிசாசு பாருங்க 18 வருஷமா 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள கட்டினா இப்போ 18 வருஷமாக அப்படியே கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான் அவங்க இவ்வளவு நாளாக அவர்கள் தலை நிமிரவே இல்லை அவர்களது உலகத்தை சரியான முறையில பார்க்கவில்லை அவர்கள் ஒருவேளை அவங்க குடும்பங்களில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகள் ஒருவேளை கெட்ட நிகழ்ச்சிகள் அல்லது மற்ற எல்லா காரியங்களும் கூட அவங்களால எல்லாரையும் போல தலை நிமிர்ந்து அவங்களால எது என்ன பண்ணிருக்க முடியாது செய்திருக்க முடியாது சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லார் முன்பதாகவும் வெட்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சாத்தால் 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாம் குமாரத்தை விடுதலையாக்க போகிறோம் என்று சொல்லி அவர்களை விடுதலை ஆக்கினார் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப நான் எது சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் இப்போ இந்த குணமான இந்த பலவீனம் இந்த குணமான இந்த ஒரு வியாதி இந்த குணத்தை கொடுத்து அவர்களை கட்டி வைத்திருக்கிற இந்த காரியம் இது பிசாசுனால வந்தது அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில நேரங்களில சரீரத்துல வியாதி வருவதற்கு காரணம் சில நேரங்களில சரீரத்துல சில பலவீனங்கள் வருவதற்கு காரணம் சில நேரங்களில் சரீரத்துல சில அவயங்கள் செயல்படாமல் போவதற்கு காரணம் பிசாசு மட்டுமே சில நேரங்கள் பண்ணுவாங்க ஆண்டவர் குற சொல்றாங்க கர்த்தர் வியாதி கொண்டு சோதிக்கிறாருங்க அப்படின்றாங்க இல்லவே இல்லைங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் வியாதியை கொண்டோ பலவீனத்தை கொண்டோ சுகவீனத்தை கொண்டோ சோதிப்பதில்லை கர்த்தர் எப்போதும் நல்லவர் நன்மையை மட்டும் நாம் செய்கிறார் விசுவாசம் தான் பாருங்க இப்படிப்பட்ட வியாதிகளை கொடுத்து இப்படிப்பட்ட பலவீனங்களை கொடுத்து அவர் தன்னுடைய வேலையை காண்பிக்கிறார் அப்ப இந்த இடத்துல நல்லா தெளிவாக வாசிக்கிறோம் இவளுக்கு இந்த ஏற்பட்ட இந்த பலவீனம் ஏற்பட்ட இந்த குணமான காரியம் 18 வருஷமா இருந்தது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விசுவாசம் என்பதை இந்த வேலையில தெரிந்து கொள்கிறேன் கடந்த பதில சொன்ன இல்லையா சில நேரத்துல வியாதி வருவதற்கு காரணம் பாவத்தினால கூட வருவோம் என்று சொல்லி இப்ப இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன் வியாதி வருவதற்கு காரணம் பிசாசு என்று சொல்லி இந்த வேலையில திட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அதுக்கு இந்த இடத்துல பண்ண வாசனையா இதுவே சரியான பதிலாக இருக்கிறது அப்படி 18 வருஷமாக கட்டி வைத்திருந்த ஆபிரகாம் குமாரத்தியை ஆண்டவராகிய இயேசு அதாவது குணமாக்கும் இயேசு அவர்களை விடுவித்தார் அவர்களை விடுதலை ஆக்கினார் அல்லேலூயா அல்லேலூயா இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் பாருங்க அவர்கள் இவ்வளவு நாளா 18 வருஷமா தலையை நிமிரக்கூடாதவர்களா இருந்தார்கள் இயேசு அவர்கள் மீது மனதுருகினார் இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார் இயேசு அவர்களை விடுதலை ஆக்கினார் இப்பொழுது தலை நிமிர்ந்து எல்லாரையும் போல அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 17 வசனம் அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்த இருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள் இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடந்தது ஒண்ணு என்னன்னா தலை நிமிரவே கூடாத இருந்த அந்த பெண் விடுதலை ஆகி தலை நிமிர்ந்தார் இரண்டாவது அவரை விரோதித்தவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கால வேலையில ஒருவேளை நீங்கள் சரீர பலவீனத்தோடு சுகவீனத்தோடு அல்லது அநேக வருடங்களாக இந்த பெண்ணை போல அநேக வருடங்களாக இருக்கலாம் மருத்துவரால் கைவிடப்பட்டு இருக்கலாம் அநேகர் உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம் உங்கள் தலை நிமிரக்கூடாமல் இருந்திருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுடைய தலையை நிமிர செய்வார் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துவார் இந்த குணமாக்கும் இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் அவரை நம்புங்கள் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ